ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேண்டிக்ராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, இது வந்து ஹேண்டிக்ராஃப்டில் பண்ணது தான். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் குழந்தைகளோட வேஸ்ட் கிளாத்தை வச்சு தான் பண்ணியிருக்கேன். இப்போ அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். சும்மா பொம்மையாக தான் காமிக்க போகிறேன், இந்த வீடியோ எடுக்கிறதுனால. இது வந்து நான் 2 மந்த்ஸ் முன்னாடியே செஞ்சிட்டேன். அது நீ திருப்பி வேணும்னா, இன்னொன்று ஸ்மைலிக்கு வந்து எல்லோ கலர் எடுத்து வச்சுருக்கேன், அது செய்யும்போது வேணால் உங்கள்கிட்ட கண்டிப்பாக காமிக்கிறேன். இது வந்து ஹார்ட் ஷேப்பில் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து பாருங்கள், இதில் நான் ஸ்டிச் கையில் தான், எல்லாமே கையில் தான் செஞ்சேன். மிஷினை கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், இழுத்து பார்த்தாலே ஸ்டிச் போட்டது எல்லாமே தெரியும். தெரியுதா? ஜூமா மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே ஸ்டிச் போட்டது தான். நான் கையில் தான் தைச்சேன், ஃபுல் அண்ட் ஃபுல் கையில். இது உள்ளே தைச்சதும் கையில் தான், இது வெளியில் தைச்சதும் கையில் தான். இதை நல்லா ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தைச்சிட்டேன். ஒரு பக்கம் மட்டும் ஹோல், இந்த பக்கம் மட்டும் நான் இந்த பக்கம் தான் வழி விட்டுருந்தேன். ஒரு துணி வெட்டுறதுக்கு இந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பக்கம் தைச்சிட்டேன். பாருங்க, தெரியுதா? ஸோ தெரியும் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி தைச்சிட்டேன். இதுக்குள்ளே வேண்டாத கிழிஞ்சு போன துணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கிற துணியெல்லாம் இன்னொருத்தருக்கு, ஆனால் அது ஆசிரமம் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நான் வச்சுருப்பேன். நல்லா இருக்கிற துணி மட்டும்தான் வச்சுருப்பேன். மீதி எல்லா துணியும் கிழிஞ்சு போடுறது, அழுக்கானது அந்த மாதிரி இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்கிற துணியை வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம அந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா நம்ம வீட்டில் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை ட்ரா பண்ணதுக்கு வந்து ஹெச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இந்த க்ளோ கம் இருக்கும் வைக்கும் இல்லையா, அது அந்த கம் அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்ணுக்கு மூக்குக்கு எல்லாமே. இது அப்படியே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்க, வச்சு காமிக்கிறேன். இது சும்மா பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. சரி, அடுத்து ஸ்மைலிக்கு எடுத்து வச்சுருக்கேன், வேணால் அது செய்யும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த வருங்க, இது வந்து உள்ளன் த்ரெட் வச்சு பண்ணுறது. இது வந்து செல் பவுச்சு எல்லாம் நிறைய வச்சுருந்தேன், எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மேல் அட்டைப்பொட்டியில் இருக்குது, அது எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோவும் இதில் ஜாயின் பண்ணுறேன். இது த்ரெட்டு முடிஞ்சது, கொஞ்சம் த்ரெட் இருந்துச்சு, அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறந்த குழந்தைக்கு போடுற அளவில் இது செஞ்சேன். உள்ளன் த்ரெட்டில், இந்த உள்ளன் த்ரெட்டில் செல் பவுச்சு, பர்ஸு எல்லாமே பண்ணுவேன். அந்த மாதிரி நான் இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதுவும் பாருங்கள், இதுவும் ஹேண்ட் இதில் தான் வேஸ்ட்டு கிளாத்து அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, தூக்கி போடுவோம். வேஸ்ட்டான கட்டைப்பை, கிழிஞ்சு போன கட்டைப்பை அந்த மாதிரிலாம் தூக்கி போடுவோம்ல, அதை வச்சு தான் நான் இதெல்லாமே பண்ணினேன். இது வந்து இந்த கிளாத் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, இதை வந்து நான் இந்த 2 பை எனக்கு இந்த மாதிரி தைச்சு கொடுங்க, ஜிப்பு வச்சு நான் தைச்சு வாங்கினேன். இது தைச்சு வாங்குறதுக்கு எனக்கு 15 ரூபா செலவாச்சு, 15 ரூபா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தான், ஏன்னா அவங்க வந்து ஜிப்புக்கு மட்டும்தான் 30 ரூபா, 2 ஒரு பை தைக்கிறதுக்கு 15 ரூபா. எதுக்குன்னா இந்த ஜிப்பு 2க்கும் 10 10 ரூபா போயிடுச்சு. ஸோ 10 ரூபான்னு சொன்னாங்க, அதனால் 5 10 ரூபா, 10 ரூபா 20 ரூபா தைக்கிறதுக்கு சேர்த்து எல்லாமே தெரிஞ்சவங்கிறதுனால கம்மியாக எனக்கு தைச்சு கொடுத்தாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா பாருங்கள் 2 பக்கம் அடிச்சுட்டு ஒரு அடி அடிச்சிருக்காங்க அவ்வளோதான். அதுக்குள்ளே இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க, பார்க்குறக்கு வெளியில் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும்ல. ஒரு நிமிஷம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இதுவும் உள்ளுக்குள்ளே வேஸ்ட்டு கிளாத்து கட்டைப்பை அந்த மாதிரி வேஸ்ட்டான பை எதையுமே தூக்கி எறியாமல் இதுவும் எங்கள் வீட்டில் சும்மா இந்த கிளாத் வந்து வேஸ்ட்டான கிளாத் இருந்தது, அதையும் நான் இந்த 2 பக்கம் சோபாக்கு வைக்கிற மாதிரி பையன் தைச்சிட்டேன். இந்த மாதிரி அந்த கிளாத்லேயே இது வந்து கையிலேயே தைச்சேன், அவங்ககிட்ட கொடுக்கவே இல்லை, இதெல்லாமே கையிலேயே தைச்சிட்டேன். உள்ள துணி வச்சுட்டு அதை மட்டும்தான் வாங்கினேன். இந்த மாதிரி நம்மளும் ஈஸியாக வீட்லேயே பண்ணலை. இப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், தெரியவே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம பண்ணிடலாம். அடுத்தது இந்த ஸ்டூல், இது ஸ்டூல் மாதிரி தெரியும், நீட்டாக இருக்கும் பாருங்களேன். இப்போ விரிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு, என்னமோ டேபிள் மாதிரி. நான் வந்து இது என்னுடைய பழைய சுடிதாருடைய ஷாலு. இது வந்து தர்மாக்கோல், அந்த டிவிலெலாம் வச்சு வரும் தெரியுமா, அந்த தர்மாக்கோல். அதை வந்து இங்கெங்கே அங்கங்கே கட்டுக்கட்டாக இருக்கும், அதெல்லாம் எனக்கு நான் சீவி கரெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இது இந்த ஷால் வச்சு பின் பண்ணிவிட்டு இங்கெல்லாமே பின் பண்ணிட்டேன். இப்போ அவுக்கறனால
இப்படி பின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளாத் மட்டும் மேலே விரிச்சிட்டேன். இது வந்து செல் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. என் ஹஸ்பண்டே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த அளவுக்கு டேபிள் நம்ம வாங்கி அவ்வளோக்கு காசு போட்டு ஸ்பெண்ட் பண்ணாட்டி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. இது வந்து அட்டைப்பெட்டி தான், இங்கே பாருங்கள், அதுதான் அட்டைப்பெட்டி. இது தர்மாக்கோல் அட்டைப்பெட்டி, மேலே வேஸ்ட்டு அட்டைப்பெட்டி தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சு. அதை வச்சுட்டு இங்கே தர்மாக்கோல் இருக்கும், டிவி எல்லாம் வரும் இல்லையா, தர்மாக்கோல் எதுவும் இருக்கிற மாதிரி தர்மாக்கோல் வச்சுட்டு இதை வச்சு ஷால் வச்சு பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிவிட்டு ஒரு டவல் அந்த மாதிரி நமக்கு வேணுமே, வீட்டில் இல்லாத வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத் எடுத்து இது மேலே நீட்டாக விரிச்சிட்டோம். இப்போ பாருங்க, இப்போ இப்படி தான் விரிச்சிருக்கோம். இப்போ இங்கே தான் சார்ஜ் போடுவோம் நாங்கள். ஸோ அது சார்ஜ் போடுறதுக்கு எப்பவுமே இந்த சேர்லேயே தான் வச்சுக்கிட்டே இருப்போம், டக்குன்னு வந்து உட்கார முடியாது. வரவங்களும் உட்காரும்போது இந்த செல் சார்ஜ் போடுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. அப்புறம்தான் நான் விஷயம் இந்த அட்டைப்பெட்டி மேலே இருந்து மாற்றி வைக்கும்போது வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாதிரி இருந்தது. அதனால் நான் இங்கே இதை வந்து என் ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் இதை பண்ணேன். அவர் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. ஸோ எங்களுக்கு இங்கே வந்து சார்ஜிங் பாயிண்ட் போடுறதுக்கு, ஸோ ஏதாவது டீ குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெண்டல் ஹோமில் இருக்கிறவங்க வந்து அப்போ நிறைய பொருளை தம்ப் பண்ணோன்னா போகிற பக்கம்லாம் எடுத்து போயிட்டுருக்க முடியாது இல்லையா. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோன்னா அது இருக்கிற வரைக்கும் இருக்கும், வேண்டாட்டி நம்ம தூக்கி போட்டுட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் நம்ம முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும் இது பண்ணி. ஸோ அப்போல்லாம் என்னென்ன தோணலை எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. ஸோ நான் இப்போ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போது, இனி பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இனி வந்து அடுத்து என்ன பார்க்கலாம்னா, இப்போ எங்கள் வீட்டில் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஹார்ட் வந்து அங்கே இருக்கும். ஸோ அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கே வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்மால் சோபா தான், அதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வச்சுருக்கேன். ஸோ நமக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும் இல்லையா, அது இந்த மாதிரி நிறைவேற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கம் வைக்கிறதுக்கு நம்மளே பண்ணிக்கலாம். ஒரு 0 பைசா செலவில் பண்ணியாச்சு. இது பண்ணுறதுக்கு மட்டும் 30 ரூபா, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மேலே இருக்க ரோஸ் பிக்சர் தெரியுதா, இதுவும் வந்து சாக்கில் வரைஞ்சது தான். இப்போது என் பையனுக்கு வந்து ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அந்த சாக் வீணாகும் இல்லையா, அந்த மீதமான சாட்டில் தூக்கேறிவோம். அதை தூக்கேறியாமல் அதை கட் பண்ணி நான் ட்ரா பண்ணி இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எந்த சின்ன பொருளுமே எதுக்காவது யூஸாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணுறது எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணி வரைஞ்சி இங்கே ஒட்டி வச்சுருக்கேன். இன்னொன்று ஆப்போசிட் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுவும் அப்படி தான். இதுவும் அந்த குட்டி குட்டியாக வேஸ்ட் ஆகும்ல, இவ்வளோ பெருசு தான் நமக்கு வேஸ்ட் ஆகும். அதை கட் பண்ணி நான் 2 பட்டர்ஃப்ளை, இந்த ஃப்ளவர்ஸு, இதுவும் எல்லாமே கட் பண்ணி ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சின்ன பிட்டு கிடச்சா கூட விடாதீங்க, அது வந்து நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்களோட விண்டோக்கு மேலே நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீடியோ கிராஃப்ட் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.